Good morning. Problem number 4. A regular hexagon ABCDEF of 30 mm side has its corner in HP and 20 mm in front of VP. Two sides of hexagon are perpendicular to HP. Draw its projection when the hexagon plane is parallel to VP. அப்படின்னு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. எக்ஸகன் ரெகுலர் எக்ஸகன் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. சைடு 30 mm சொல்லியிருக்காங்க. கார்னரின் ஹெச்பி ஹரிசான்டல் பிளேனில் கார்னர் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 20 mm இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி, அதாவது விபியிலிருந்து 20 mm இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி, டூ சைட்ஸ் ஆஃப் எக்ஸகன் ஆர் பர்பண்டிகுலர் டு ஹெச்பி. அப்போ நமக்கு ஃப்ரண்ட்டையும் இல்லை தான் நமக்கு ஃபுல் வியூ தெரியும். ஸோ ஃப்ரண்ட்டையும் நம்ம ட்ரா பண்ணோம். ட்ரா இட்ஸ் ப்ரொஜெக்ஷன் அண்ட் எக்ஸகன் பிளேன் இஸ் பேரலல் டு விபி. கொடுத்துருக்க கண்டிஷன் பர்பண்டிகுலர் டு ஹெச்பி அண்ட் பேரலல் டு விபின்றதுனாலவே சொன்னாவே நம்ம ஃப்ரண்ட் வியூவில் தான் நம்ம ஃபுல் வியூ தெரியும். அதனால் ஃப்ரண்ட் வியூ ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறோம். ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணிட்டு அதுலேருந்து டாப் வியூ கீழே ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதோடய கார்னர் வந்து ஹெச்பியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹரிசான்டல் பிளேன். அதாவது நம்ம என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் ட்ரா பண்ணுவோம். ஃபஸ்ட் அதை ட்ரா பண்ணுவோம். ரெஃபரன்ஸ் பிளேன் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அவங்க கண்டிஷன்ஸ் என்ன, அதாவது அது கார்னர் வந்து ஹெச்பியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சென்டர் பாயிண்ட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட் லொக்கேட் பண்ணேன். இங்கேருந்து நமக்கு எக்ஸகன் வரையிறதுக்கு நமக்கு சைடு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 30 mm. ஸோ இங்கே ஒரு சென்டர் பாயிண்ட் நம்ம லொக்கேட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு சைடு 30 mm காம்பஸில் 30 mm எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி தான் நிறைய டைப் எக்ஸகன் வரைஞ்சிருப்போம். ஸோ அதில் ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸகன் இங்கே ட்ரா பண்ண போகிறோம். சர்க்கிள் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு கார்னர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கார்னர் ஆன் என்ன, கார்னர் வந்து ஹெச்பியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த கார்னரில் ஹெச்பியில் இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக எடுத்துட்டு இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு, அதுமாதிரி டாப்பில் அந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு இப்படி ஒரு ஆர்க்கு, இந்த வெஜ்ஜில் வச்சுட்டு ஒரு ஆர்க் ஆர்க் அரைஞ்சாச்சு. எதுக்குன்னா அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்க்கு நம்ம டைகிராம் ட்ரா பண்ணுன்றதுனால. ஸோ இப்போ டைரெக்ட் நம்ம டைகிராமே ட்ரா பண்ணிடலாம். பாருங்கள், இங்கிருந்து இந்த பாயிண்ட், இங்கே தான் நமக்கு பாயிண்ட் இருக்குது. இங்கிருந்து அந்த அவங்க கொடுத்து கட் பண்ண பாயிண்ட் இங்கே இருக்குது. அதை மாதிரி இந்த இதில் வச்சுட்டு இங்கிருந்து இந்த சைடு வரையும் ஆர்க் பண்ணியாச்சு. அதுலேருந்து இந்த கார்னர் பாயிண்ட் அதில் இங்கே நம்ம ஆர்க் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது அதே மாதிரி இந்த சைடு. நெக்ஸ்ட்டு இந்த எட்ஜ், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ நம்ம எக்ஸகன் ட்ரா பண்ணியாச்சு. என்னென்னா நம்ம நார்மலாக ஹரிசான்டல் பிளேனில் வரையும் இங்கே என்ன ஹெச்பியில் அந்த கார்னர் பாயிண்ட் ஜாயின் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இந்த கண்டிஷனுக்கு இங்கேயே ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது எக்ஸகன் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு நேம் பண்ணணும். பாருங்கள், ஏ டேஷ், பி டேஷ், சி டேஷ், டி டேஷ், இ டேஷ், இந்த பாயிண்ட் எஃப் டேஷ் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணியாச்சு. டாப் வியூக்கு அவங்க என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, 20 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. இப்போது நம்ம அந்த கார்னர் பாயிண்ட் எல்லாத்தையும் டுவர்ட்ஸ் பாட்டமில் ட்ரா பண்ண போகிறோம். இது ரெண்டும் ஏ டேஷும் பி டேஷும் ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்கிறதுனால இப்படி ட்ரா பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எஃப் அண்டு சி டேஷ் அதையும் இப்படி ட்ரா பண்ணிக்கிறோம். இ அண்டு டி டேஷ், ஸோ அதையும் இப்படி ட்ரா பண்ணியாச்சு. நம்ம எல்லா கண்டிஷன் ட்ரா பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இங்கே எந்த எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 20 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. ஸோ 20 mm இங்கே மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு 20 mm இங்கே இருக்குது, மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த டாப் வியூ ட்ரா பண்ணுறோம். இந்த ரெண்டு லைன்லையும் கனெக்ட் பண்ணால் நமக்கு டாப் வியூ கிடச்சிரும். டாப் வியூ ட்ரா பண்ணியாச்சு. டாப் வியூ ட்ரா பண்ணதுக்கப்புறம் இதுக்கு இங்கேருந்து 20 mm ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட்டு ஏ, ஹிடன் பாயிண்ட்டு பி, அதை மாதிரி மேலே உள்ளது எஃப், ஹிடன் ஆகுது சி, இந்த பாயிண்ட்டு இ, ஹிடன் ஆகுது டி, ட்ரா பண்ணியாச்சு. இது ஹெச்டி ஹரிசான்டல் ட்ரே சென்டரில் ஹெச்டி. இப்போ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் டைகிராம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டைமென்ஷன்ஸ் மட்டும் பண்ணணும் எப்படின்னு பார்ப்போம். இப்போ டைகிராம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது பாருங்கள், 30 mm சைடு, இந்த பாயிண்ட் இங்கேருந்து 20 mm. ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் இப்பி 20 mm, இதையும் மார்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு எக்ஸகன் ட்ரா பண்ண சொன்னாங்கன்னா கண்டிஷன்ஸ் கவனிக்கணும். அது பர்பண்ட், அதாவது கார்னர் பாயிண்ட்டு ஆன் ஹெச்பி அப்படின்றதுனால நம்ம இந்த இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். இல்லைனா இந்த எக்ஸகன் இந்த ஷேப்பில் எப்படி இருக்கும்,
அதனால் கொடுத்துருக்க கண்டிஷன் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணணும். தேங்க்யூ.